Hi cuties, all of you take a second term EVS book. Open the page number 62. Today we are going to learn about Sirac class sources of water. Sources of water na neerinudaiya aadharangal seringa. Nam already taken the classes for cycling process. Nam inda class paathirukkomla? Yes. Sun, cloud, raindrops, river, lake, pond, sea. And underground water. Underground water na enadhu na nilathadi neer. Sea na nam kadal nu theriyum. Pond na kulam. Lake na enadhu eri. River na nadi. Rain drops na enadhu malai thuli. Clouds na megham. Sun na suryan ungalukku theriyum. Yes. Ippa nam andha indhu vandu enna nu pathinga adhaavadhu andha snow indha pathinga malaikku mela snow irukku pathinga andha snow vandu enna aagum adhu vandu adhula vandu veil pattu adhu vandu urugi enna aagum na namakku adhu river a mari namakku andha river a mari namakku adutha enga varum lake la irundhu thanni enga varum bond la irundhu adutha enga varum sea namakku ella thannime kadasila last enga pogum pathinga na sea kadalukku pogum okay va. This is for the cycling process. Okay, we rotate aayikitte irukum. Okay, then underground water. Underground water na enna na namakku vandu adhu nilathadi neer nama bhoomikku keelaiyum thanni enadhu irukum la nama urinja observe pannirukada nilathadi neer seringla adhu nilathadi neer la thanni namakku vandu varum pathingala adhula nama edupom la pathingala neer keela irukka thanni nama edupom pathingala appo kenaru thondi well and for bore well and for hand pump indha well na pathingana nama kenaru thondi nama அதுலேருந்து தண்ணி எடுப்பாங்க. அதே போல் போர்வெல் போர்வெல்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் துளை கிணறுன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது இப்போலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய நம்ம வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் நிறைய பேர் வீட்டு வந்தீங்கன்னா போர்வெல் தான் இருக்குது சரிங்களா. அதாவது நம்ம போர் போட்டு தண்ணி கீழே தண்ணியை வந்து மேலே இருந்து எடுத்து நம்ம அந்த அது பைப் மூலமாக எடுத்து நம்ம வந்து டேங்கில் ஃபில் பண்ணுவோம் பார்த்தீங்களா. தட் இஸ் அ போர்வெல். அதாவது போர்வெல் போட்டிருக்க இடத்துலலாம் சில குட்டீஸ் அங்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, சரியாக போகணும்னு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட்பம்ப் பார்த்தீங்கன்னா அடிக்கலாம். ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பம்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதளவாக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் போர்வெல் தான் இப்போ மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அந்த ஹேண்ட் பம்ப் பார்த்திங்கன்னா நம்ம இந்த குழாய் நம்ம வந்து இந்த பைப்பை நம்ம வந்து அடிக்க நமக்கு என்னாகும், தண்ணி கீழே தண்ணி நமக்கு மேலே வரும் சரிங்களா. நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா சில குட்டீஸ். Then I am a raindrop. நான் ஒரு மலைத்துளி. ஐ ஃபால் ஆன் த எர்த் அண்டு ஃபீல் பான் லேக் அண்டு ரிவர். நான் அந்த மலைத்துளி தண்ணிலாம் எங்கே இருக்கும், எர்த்தில் வந்து என்னவாகும் நமக்கு, அதாவது பான் லேக் அதாவது குளம் ஏரி அந்த நதின்னு சொல்லுவாங்க அதில் வந்து தண்ணி வந்து நேம்பி இருக்கும். ஓகேவா. ரிவர்ஸ் ஃப்ளோ வைல் லேக் அண்ட் பான் டூ நாட். அதாவது வந்து அது வந்து எனது தேக்கம் அந்த பான் லேக்கில் தண்ணி எங்கனதுலாம் தேக்கம் தேங்கி இருக்கும். ஓகேவா. லேக் ஆர் பிக்கர் தென் அ பான். அதாவது என்னது லேக்கை காட்டு குளத்தை காட்டிலும் அந்த ஏரி தான் என்னது பெருசு. ஓகேவா. தட் இஸ் அ ஃபார் ஐ ஃபால் அண்டர் கிரவுண்ட் அண்டு சீப் அண்டர் கிரவுண்ட் டூ. அதாவது நிலத்தடி நீர் நமக்கு நீருக்கு நிலத்துக்கு கீழேயும் தண்ணி இருந்து வருது பார்த்தீங்களா. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பீப்புள் டிக் வெல் அண்டு போர்வெல் டு ரீச் மீ. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கிணத்து தனியாக யூஸ் பண்ணிக்கிடுவோம். அதே போல் போர்வெல் நம்ம வந்து நிறைய பேர் இப்போ என்னென்னா சொல்கிறீங்களா, போர் போடுறாங்கல்ல போர்வெல் தனியாக நம்ம இப்போலாம் யூஸ் கீழே இருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம், தண்ணி எடுத்துக்கிறோம் பைப் மூலமாக. அதனால் போர்வெல் நம்ம அதிலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். தே ஆல்சோ யூஸ் பம்ப் டு லிஃப்ட். அதாவது பம்ப் டு லிஃப்ட்னா நம்ம வந்து தண்ணி கீழே தண்ணி நம்ம தூக்கி கீழே தண்ணி நம்ம மேலே வந்து எடுத்துக்கிடுவோம் இல்லையா, அந்த பம்ப் டு லிஃப்ட் மூலமாக. தென் ஃபார் த ஃப்ரம் த கிரவுண்ட் அடுத்து பீப்புள் யூஸ் டு மீ ஃபார்தர் நீட்ஸ். நம்ம தேவையான தண்ணியை நம்ம கீழே கிரவுண்ட் அண்டர் என்னதுலேருந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. Think, why do lake and pond have less water in summer? Why do summer season வந்து ஏன்டா நமக்கு வந்து அந்த லேக் அண்ட் பாண்ட் குளம் ஏரியிலலாம் நமக்கு ஏன் தண்ணி வந்து கம்மியாக இருக்குது, அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அது வந்து அந்த 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 தண்ட லேக் அந்த குளம் அந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வந்து என்ன பார்த்திங்கன்னா அதில் வெயில் வெயில் காலத்தில் வந்து அந்த வெப்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறோம், வெப்பம் வந்து அதிலேருந்து என்ன பண்ணிக்கிறோம், கொஞ்சம் நம்ம அது வந்து வெப்பத்தை வந்து சாஸ்தியாக எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்போ தண்ணீர் வந்து நமக்கு என்னவாகும், நீராவியாக மாறி மறுபடியும் நமக்கு என்னவாகும், க்ளவுட்ஸாக மாறிடும் சரிங்களா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம சம்மர் சீசன் வந்து அந்த தடத்தில் வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. ஓகே சில குட்டீஸ்.